ADRK type, complete ADRK type Rottweiler. Okay. Serbian type கிடையாது. சைஸ் பார்த்து நிறைய பேர் செர்பியன் டைப் நினைப்பாங்க. செர்பியன் டைப் கிடையாது, கம்ப்ளீட் ஏடிஆர்கே டைப். ஏடிஆர்கே டைப்ல இவன் தான் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய ராட்வீலர். இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ராட்வீலர் நான் பார்த்ததே இல்லை. செர்பியன் டைப்ல வந்து சென்னையில இவனோட பெரிய டாக்லாம் இருக்கு. அப்புறம் ஏடிஆர்கே டைப்ல வந்துட்டு ஏடிஆர்கே டைப்புக்கும் செர்பியன் டைப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து கேரக்டர் வைஸ் மாறும். செர்பியன் டைப் டாக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஷோ டாக் மாதிரி, அது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க முடியாது, அவங்களால ரொம்ப பிரிஸ்கா இருக்க முடியாது, அங்கே ஓட மாட்டாங்க. ஆனால் ஏடிஆர்கே டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்க்கிங் டாக் மாதிரி. ஜென்ரலி ராட்வீலர் அப்படின்னு சொன்னாலே ஒரு அச்சம் வருது, ஏன்னா வளர்த்தவங்களே கடிக்குது, மேன் கில்லிங்காக இருக்குது இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவங்க நினச்சாங்க அப்படின்னா உண்மையில நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆளையே கொண்டுடலாம். பட் ஆனால் அது ஓனரே கடிக்குதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ லைக் இது எப்படி இருக்குது அப்படின்னா வளர்த்த ஒரு பையனே வந்து அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ் இல்லை, அது எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தாலும் அது பேர் நியூஸ். அதனால வந்து இவனே வந்துட்டு இப்போ என்னை கடிச்சு கொண்டுட்டான் அப்படின்னா வந்து அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அது நடக்கவே நடக்காது ஆக்சுவலி, ஏன்னா குழந்தையில நம்ம எடுத்து வளர்க்குறோம், வளர்ப்பு முறையே தப்பு இல்லை அது. ஸோ எப்படி அதை ட்ரெயின் பண்ணுறோமோ அதுதான் மேட்டர். ஒரு குழந்தை பிறக்க அப்படின்னா 4 வயசுல வந்து எல்கேஜி சேர்க்கணுன்ற மாதிரி, ஸ்கூல் சேர்க்கணுன்ற மாதிரி இவங்களுமே டாக்ஸ் எந்த ப்ரீடாக இருந்தாலும் வளர்த்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ட்ரைனிங்ன்றது வந்துட்டு லிட்டரலாக நம்ம போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுமோ இல்லைனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணணுமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ அக்ரெசிவான டாக் தலையில் தட்டணும்னு சரண்ட் ஆகிட்டாப்பு அப்படி இல்லை, சொன்னாலே கேட்பான். அந்த பாலுக்கு டிரைவ் பார்த்துட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. டேய் நா நடக்காது. இவ்வளோ வேகமாக கடிக்க வராப்பில் பால், அதாவது ராட்வீலர் பொறுத்த வரைக்கும் கேரளா தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆனால் கேரளாலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட வந்து நிறைய பேர் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த டாகுமே கேரளாலேருந்து வந்து இங்கே சென்னையில் வந்து மேட் பண்ணணுன்னு அவங்க சோர்ஸே இல்லையே, அங்கே அங்கே தான் நிறைய நாய் இருக்குல்ல. ஏன்னா இவன் வந்து ரொம்ப பழைய லீனேஜ். இவனோட தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஜ்ஜின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்கான். அவன் தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பெரிய தலை உள்ள டாக், தலை சைஸ் ரொம்ப பெருசு. இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்ட் ப்ரீட் பண்ணுறதுக்கார டாகே இல்லை, அவ்வளோ பெரிய. அவனோட செம்மனை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி உருவானவன் தான் இவன். இங்கே ஆல்மோஸ்ட் 4 to 5, 4.5 இயர்ஸ் கிட்ட ஆகும். ஹியூமன்ஸோடைய ஃபேமிலி எப்படி டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஆர்ஜின் டாக்ஸுக்கு இருக்குது. ஆமாம், கிரேஸ் ப்ரோ. இவனே வந்துட்டு லைக் அங்கே இருக்கிறவங்க இவனை கொடுத்தவங்களே லைக் 7 to 8 lakhs வரைக்கும்லாம் டிமாண்ட் பண்ணி கேட்டாங்க, கொடுத்துட்றீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய டாக் அவங்க கிணறுலேயே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டு பார்த்தாங்க, நான் தான் கொடுக்காம வச்சிருக்கேன். இவனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவனால் எத்தனை குட்டி வந்திருக்கு, எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? நான் 37 பேர் கிடச்சிருக்கேன் அப்படின்னா அத்தனையுமே பிரச்சனை தானே எனக்கு. இவனோட குட்டிங்களாம் ஏகப்பட்டது, ஆனால் பார்த்து பார்த்து தான் நான் ப்ரீட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீமேலாக இருந்தால் மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவேன், எல்லா ஃபீமேலும் ப்ரீட் பண்ண மாட்டேன். இவன் ஸ்ட்ரெச் சர்வீஸுமே வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் மெயின்டெனன்ஸ் தான், இவ்வளோ பெருசாக நான் உருவாக்கி வச்சிருக்கேன்னா மெயின்டைன் பண்ணி தான் வரும்.